pivot table பத்தி பார்க்கலாம் pivot table க்கும் normal table க்கும் உள்ள difference என்னன்னு பாத்தீங்கன்னா normal table is a data only okay ஆனா pivot table பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்றது okay subtotal பண்றது filter பண்ணலாம் rows and columns இந்த மாதிரி மூவ்மென்ட் பண்ணிக்கலாம் okay so அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா pivot table சொல்லுவோம் இந்த pivot table யூஸ் பண்ணி ஒரு ஹோல் டேட்டால இருந்து பர்టిక్యులர் ஸ்பெசிபிக்கான ஒரு டேட்டாஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கணும் அப்படினா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கு रिलेटेडான சார்ட் போடணும் அப்படினா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் okay இந்த ஷீட்ல நான் ஆல்ரெடி டேட்டாஸ் டைப் பண்ணி வச்சிருக்கேன் என்ன டேட்டாஸ்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் டீடைல்ஸ் ஓகே சோ எந்த मंथக்குன்னு பாத்தீங்க அப்படினா फेब्रुवारी 2021 ஓகே சோ இங்க டேட்டாஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் சீரியல் நம்பர் ஆர்டர் ஐடி ஆர்டர் டேட் அதே மாதிரி கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் அட்ரஸ் சிட்டி ஸ்ட்ரீட் कंट्री ஓகே சோ அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் நாம सेल्स பண்ணிருக்கோம் சரிங்களா சோ அந்த ப்ராடக்ட் கேட்டகரி எதில வருது சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் கார் இன்ஜின் இருக்குல்லங்களா அது நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேல்ஸ் பண்ணிருக்கோம் அது என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா 4 வீலர் ஓகே சோ அதே மாதிரி எவ்வளவு குவாண்டிட்டி பர்சேஸ் பண்ணிருக்கோம் பிரைஸ் வந்து டாலர்ல கவுண்ட் பண்றாங்க ஓகே சோ நம்ம வந்து தைவான்ல இருந்து என்ன பண்றோம் இந்தியாக்கு சேல்ஸ் பண்றோம் சோ அந்த டைம்ல வந்து டாலர்ல தான் அதை கன்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா சோ அதனால பிரைஸ் போட்டுருக்கோம் சோ குவாண்டிட்டி என்ட்ரி பிரைஸ் போட்டா டோட்டல் ரெவென்யூ நமக்கு கிடைக்கும் ஓகே அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ட நம்ம ஷிப் மூலமா என்ன பண்ணுவோம் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ஷிப் பண்ணுவோம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி ஷிப் பண்ணும்போது ஷிப்பிங் சார்जेस எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ 12 டாலர்ஸ் 10 டாலர்ஸ் மதர் போர்டுக்கு பாத்தீங்கன்னா 13 டாலர்ஸ் சோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்தை டிபெண்ட் பண்ணி அதனுடைய சார்जेस வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஓகே சோ அந்த पर्सन என்ன பேமெண்ட் டைப்ல பே பண்றாங்க சில பேர் கிரெடிட் கார்டு பே பண்ணுவாங்க PayPal அக்கவுண்ட் யூஸ் பண்ணி பே பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க செக் மூலமா பே பண்ணுவாங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சோ பேமெண்ட் டைப்லயே நிறைய மெத்தட் இருக்கு அந்த पर्सन என்ன டைப்ல பே பண்றாங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் நான் இங்க டைப் பண்ணிருக்கேன் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் पर्सन நம்ம எமிலி எமிலின் கொடுத்துருக்கோம் சோ ஒரே पर्सनனா ஒரே அட்ரஸ் தான் பட் டூ திங்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்காங்க ஓகே சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் கிளாக் ஓகே சோ தி சேம் டேட் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் டேட் பாத்தீங்கன்னா 10 2 இங்க பாத்தீங்கன்னா 12 2 வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது ஷிப் பண்ணப்படுது சரிங்களா சோ அதுதான் போட்டுருக்காங்க அவங்க என்ன ரீஜியன் அதே மாதிரி ஷிப் பண்ண டேட் என்ன ஓகே ஷிப்பர் நேம் இருப்பாங்க இல்லையா இப்போ என்னதான் சேல்ஸ் பண்ணாலும் சேல்ஸ்மேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஷிப்பர் கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க சோ அந்த கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா தைவான் கம்பெனி ஷிப் நேம்ஸ் பாத்தீங்க அப்படினா எவர்கிரீன் லைன் ஓகே சோ ஒரே ஷிப்ஸ்ல தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிரேடிங்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே மெ ஷிப் அப்படினு சொல்லுவாங்க ஓகே வணிகத்துக்காக யூஸ் பண்ற ஷிப் கார்கோ ஷிப் அந்த மாதிரி நிறைய ஷிப்ஸ் இருக்கு சோ அதுல நம்ம ஷிப்ஸ் நேம் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா எவர்கிரீன் லைன் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷிப்பர் அட்ரஸ் சிட்டி அண்ட் कंट्री சோ இந்த டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன் டைப் பண்ணி வச்சிருக்கேன் செக் கீழ வரையும் பாத்தீங்கன்னா ஒரு 16 இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன் டைப் பண்ணிருக்கேன் ஓகே இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணப் போறோம் ஸ்பெசிபிக்கான ஒரு டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான ரெவென்யூ எவ்வளவு அவங்க எந்த ரீஜியன் சோ நார்த் ரீஜியன்ல உள்ளவங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு என்னென்ன ப்ராடக்ட் பர்சேஸ் பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்க போறோம் சோ பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம் ஜஸ்ட் select any columns சரிங்களா ஏதாவது ஒரு காலத்துல நீங்க கர்சர் பிளேஸ் பண்ணுங்க insert pivot table சோ pivot table நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க கேக்குது சோ இந்த ஏரியாவை பாத்தீங்க அப்படினா full டேட்டா சொல்ல ஏரியாவோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிச்சு அதுவே செலக்ட் பண்ணிக்கிச்சு सपोज அதுல செலக்ட் ஆகல அப்படினா நீங்க திரும்ப நீங்க மேனுவலா என்ன பண்ணிக்கலாம் அத செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே सो नेक्स्ट பாத்தீங்க அப்படினா இந்த pivot table existing worksheet okay so in the worksheet பக்கத்துலயே நம்ம place பண்ணணுமா அப்படி இல்லனா new worksheet ல place பண்ணமான்னு கேக்குது நான் new worksheet கொடுத்து okay கொடுத்துறேன் சரிங்களா இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு new worksheet ல pivot table இருக்குது சோ இந்த field பாத்தீங்க அப்படினா இந்த சைடு உங்களுக்கு வந்திருக்கும் சோ நம்ம அந்த columns wise உள்ள field எல்லாமே என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த right side உங்களுக்கு place ஆயிருக்கும் சரிங்களா அதுக்கு கீழ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க filters columns rows values
filters la neenga place panumbodhu neenga filter panni edukkira and the year illa region country separate ah varum seringla adhe mari neenga rows la neenga place panninga appadina ungalku rows wise ah kaamikum columns na columns wise kaamikum okay so values la only neenga number mattum dhaan place panna mudiyum ena idhu vandu sum illaya so idhu vandu nammalku add panni kaamikum so adanal idhula number value mattum dhaan neenga place pananum okay so first neenga paathinga appadina pivot table empty ah irukku ipo na enna panna poren appdin solli பாத்தீங்கனா pivot table ல sales person name சரிங்களா இத நான் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க ரோஸ்ல என்ன ஆயிச்சு உங்களுக்கு ஆட் ஆயிச்சுங்களா சோ ரோஸ்ல என்ன ஆயிச்சு pivot table ஆட் ஆயிச்சு sorry அந்த sales person அப்படிங்கற field ஆட் ஆயிச்சு சரிங்களா சோ இங்க பாத்தீங்க அப்படினா ரோஸ் வைஸா உங்களுக்கு அது காமிக்கும் இதே நீங்க வந்து columns-ல மூவ் பண்ணுனா just ட்ராக் பண்ணி இங்கே விட்டீங்க அப்படின்னா காலம்ஸ் வைஸாக உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா ஃபில்டர்ஸ் அப்படின்னா பாருங்கள் மேலே ஃபில்டர் மெத்தடில் காமிக்கும் நம்மளுக்கு தேவையான பர்சன்ஸ் நேம் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும் ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் ஃபீல்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் மூவ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி சாரி அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலமாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வெளியில் விட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிரும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேல்ஸ் பர்சனை ட்ராக் பண்ணி ரோஸில் விடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீஜியன் ஓகே அந்த ரீஜியனை காலம்ஸில் நான் பிளேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அண்ட் கிராண்ட் டோட்டல் ஓகே இதை கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் ஸோ ப்ராடக்ட் ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூஸில் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு கேல்குலேட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ சம் ஆஃப் ப்ராடக்டில் உங்களுக்கு எமிலி அவங்க பார்த்தீங்கன்னா நார்த் ரீஜியன் இல்லையா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,750 ஓகே ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணிடலாம் இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கேல்குலேஷன் ஷீட் 3 மூவ் ஆயிரும் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் ரெவென்யூ 25,000 ப்ளஸ் 750 ஸோ 25,750 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் ஸோ இதை நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணுற பாருங்கள் செலக்ட் பண்ண உடனேயே கீழே பாருங்கள் 25,750 உங்களுக்கு காமிக்குது இல்லையா ஸோ இப்போ ஷீட் 2 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ஓகே அதே மாதிரி எம்மா அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க ஓகே ப்ராடக்ட் ரெவென்யூவை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காமிக்கும் யா ஸோ 37,925 இதே ஷீட் 2 நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ எம்மா அப்படின்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் பர்சன் இல்லையா ஸோ இந்த இருக்காங்க ஸோ இவங்களுடைய ரெவென்யூ வேல்யூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஸோ அதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா த சேம் வேல்யூ நம்மளுக்கு காமிக்கும் ஓகே சாரி இங்கே இருக்குது ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சேம் 37,925 நம்மளுக்கு காமிக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக ஃபீல்டை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேல்ஸ் பர்சனை நான் ஃபில்டரில் போடுறேன் சரிங்களா இதை மூவ் பண்ணிடுறேங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீஜியனை நான் காலத்தில் போடுறேன் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் அப்படின்னா ஈஸ்ட்டில் டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு நார்த்தில் எவ்வளவு வெஸ்ட்டில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது ஓகே இதே ஒரு சேல்ஸ் பர்சனை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னா ஃபில்டரில் நம்ம ஃபில்டரில் சேல்ஸ் பர்சன் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சேல்ஸ் பர்சனை செலக்ட் பண்ணுறீங்க எம்மா செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறீங்க ஸோ ஈஸ்ட்டில் எம்மாவுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு ஸோ அந்த அவங்களுடைய ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலி வாட்சன்ட எவ்வளவு அதே மாதிரி த ரிமைனிங் பர்சன் ஸ்ரேயா சோசன் அவங்களுடையது எவ்வளோ இருக்குது ஸோ ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக காமிக்கும் ஸோ இதை கேல்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ ரெவென்யூ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆல் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நார்மலுக்கு வந்துடும் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு விசுவலைஸ் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வைங்களேன் விசுவலைஸ் அப்படின்றது இஸ் நத்திங் பட் இதை நம்ம சார்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் கர்சரை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் போகிறீங்க சார்ட் இருக்குல்லையா பிவட் சார்ட் நான் கொடுத்துக்கிறேன் இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா எனி பார் சார்ட் அதர்வைஸ் லைன் பை
area. So na enna pandren bar chart select panikiren seringla. Na indha method la select pannittu okay kudukuren. Ippa pathinga appadina west la evlavu north la evlavu east la evlavu appdin solli ungalku varudhu. So adula pathinga appadina ungalku adanudaiya series la evlo value appdin sollita andha chart method la ungalku adu draw panni kaamikum. Okay, so inga pathina sales person irukku illengla Emily kuduthu okay kudukrena Emily de details mattu kaamikudhu paarengla Emily region north அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி எம்மா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எம்மாவுடைய டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு காமிக்கும். நான் இப்போ ஆள் கொடுத்து ஓகே பண்ணுறேன். இதே மாதிரி ரீஜியன் வந்து எனக்கு இல்லை, எனக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஈஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன்னா ஈஸ்ட்டில் மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, இந்த பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் ஆல் ஃபீல்டு பட்டன்ஸ் ஆன் சார்ட்டுன்னு கொடுத்துட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஆள் கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருடைய சார்ட்டும் நம்மளுக்கு வியூ ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டுக்கு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன்னா இந்த சார்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆக்சஸ் டைட்டில்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்துங்க, உங்களுக்கு கீழே டைட்டில் வந்து வியூ ஆகுது இல்லையா. ஸோ இந்த டைட்டிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ரெவென்யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டேட்டா டேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டினுடைய இந்த டேபிள் வந்து கீழே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா லேபிள்ஸ் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் தான் ஸோ எவ்வளோ வேல்யூன்னு கேல்குலேட் பண்ண முடியும். இதே நீங்கள் டேட்டா லேபிள்ஸ் கொடுக்காமல் நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னா ஓகே, இந்த இடத்துல கர்சர் வைக்கும்போது டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது. அதர்வைஸ் நீங்கள் ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்காது. அந்த டைம் நீங்கள் டேட்டா லேபிள்ஸ் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ட்ரெண்டிங் லைன் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா மெத்தடும் நீங்கள் இதில் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் அது கொடுக்கலாம். ஓகே, ஃபார்மெட் டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கேப்பை பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணா, கேப்பில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனோட ஒரு விஜுவலைஸாக நம்மளுடைய தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு டேஷ்போர்டு சார்ட் மெத்தடில் நம்ம பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு தேவையில்லாத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராடக்ட் நேம் வேணும் அப்படின்னா நான் ப்ராடக்ட் நேம் கீழே கொடுத்துட்டேன் பாருங்கள், அது வந்து ரோல ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸ்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நார்த்தில் எவ்வளவு, சவுத்தில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது வெஸ்ட்டில். ஸோ இதை நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேம், மொபைல், சீலிங் ஃபேன், மதர் போர்டு இதெல்லாம் வெஸ்ட்டில். ஸோ எவ்வளோ வந்து ரெவென்யூ நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது காமிக்குது. அதேமாதிரி நார்த்தில் எவ்வளவு, ஈஸ்ட்டில் எவ்வளவு அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சார்ட் அண்ட் பிவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே,